கூட்டாளி படத்தோட இயக்குனர் எஸ் கே மதி நான் பேசுகிறேன். இந்த படம் எனக்கு முதல் படம். இந்த படத்தை எஸ் சுரேஷ் பாபு பெருமாள் சாமி சார் தயாரிச்சிருக்காங்க. அழகி படத்தில் சின்ன வயசு பார்த்திபனா நடித்த சதீஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கிருஷா கிருஷா குரூப் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அருள்தாஸ் சார், அப்புக்குட்டி, போஸ்டர் நந்தகுமார், கல்யாண் மாஸ்டர், உதயபானு மகேஸ்வரன் சார் இவங்கெல்லாம் படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கார் சீஸ் பண்ணுற நாலு பசங்களோட லைஃபு, அதுக்குள்ளே அழகான நட்பு, ஆழமான காதல், இது ரெண்டையும் இணைச்சி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸு. பட்டு கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக ஜெயிக்கும் நம்புகிறேன். மக்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் இந்த கூட்டாளிகளுக்கு. நன்றி. வணக்கம், நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். கூட்டாளி படம் ரிலீஸ் ஆகுது. என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அறிவுன்னு ஒரு கேரக்டரு. இந்த கேரக்டர் அறிவு இல்லாமல் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து சாப்பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு கேரக்டரு. உண்மையாக டேரக்டர் நல்ல மாடலேஷன் சொல்லி கொடுத்தாரு மதி சார். அதுமாதிரி சுரேஷ் கேமராமேன், எல்லாம் ஆல் டீம். ஒரு சொல்லப்போனால் இது வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். இந்த கதை களம் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு காரை பேசிக்காக காரை தூக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. இதில் வந்து நான் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்குவேன். மாட்டிட்டு என்னென்ன பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன், எண்டில் இவனுக்கு என்னென்ன விளைவுகள் இதனால் வருது அப்படிங்கிற கண்டென்ட்டை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். உண்மையாகவே டைரக்டர் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாகவே எப்படின்னா காமெடி எல்லாமே ஒரு லைவான ஒரு காமெடியாகவே இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி இருக்காது, கதையோடவே கலந்து வந்துட்டுருக்கோம் எல்லா காமெடியுமே. ரொம்ப ரசித்த சீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் சீன் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லோரையுமே ரசிக்க வைக்கும். எல்லா சீனுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கலையரசன். நான் இதுக்கு முன்னாடி இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, பன்னியார் மதுமனியம், டிமாண்டி காலனி, வள்ளியவன், தண்ணியில் கண்டம், இப்படி சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுதான் எனக்கு அடையாளம். அதுக்கப்புறம் பட்டதாரி, அழகென்ற சொல்லு கமுதா, ரங்கூன், இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படை வீரன், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ்க்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு வந்து மாக்காப்பானந்த் சார், யோகி பாபு, இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம், முக்கிய காரணம். மாக்காப்பானந்த் சார் வந்து யோகி பாபுகிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆனால் எனக்கு சொல்ல சொன்னார். யோகி பாபு இந்த படம் சொல்லிவிட்டு அவர் பண்ண முடியலை, அதனால் என்ன சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த கூட்டாளி டீமை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே எல்லாருமே கூட்டாளி தான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னமும் இன்ஜிடிகேட்டில் சந்திப்போம், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி இன்றைக்கும் கூட்டாளியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப நாள் கழித்து நம்ம இது சதீஷ், அதாவது அழகில் சண்முகமாக வாழ்ந்தவர் தான் இந்த படம் பண்ணுறாரு. ரொம்ப இயல்பான ஒரு நண்பர். நான் அவரை படத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இவரெல்லாம் நான் தரையில் பார்த்தேன். இப்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருப்பார் அப்படி இப்படிலாம் நினச்சானே, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே நம்மள மாதிரி சாதாரணமாக தான் பழகக்கூடிய ஆள். இயக்குனர் மதி சாரை பற்றி சொல்லணும்னா அவரும் அப்படி தான். உண்மையிலே இவங்க எல்லாருமே ஒரு இயல்பானவங்க தான். ஒன்றும் ஒரு தலைக்கணம் எல்லாமே வெறும் தொழில் சார்ந்து யாருமே இல்லை, இனம் சார்ந்து தான் பழகினாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களை, இந்த மாதிரி சின்ன படங்கள், இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களை தியேட்டரில் வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கூட்டாளி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு சென்னை பேஸ்டு ஒரு கதை. இதில் நான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமாக இருக்குது. எப்படி நான் சொல்கிறதுனா, தயாரிப்பாளருக்கு இதுதான் ஃபஸ்ட் படம். சுரேஷ் பாபு சார் அண்ட் பெருமாள் சாமி சார் அவங்களுக்கு இதுதான் முதல் தயாரிப்பு. இயக்குனர் மதி அவருக்கு இந்த படம் தான் முதல் படம். கேமராமேன் சுரேஷ் அவருக்கு இந்த படம் தான் முதல் படம். ஹீரோ சதீஷ் அவர் ஆல்ரெடி வந்து அழகி படத்தில் வந்து பார்த்திபன் சாருக்கு சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருப்பார். பட் ஹீரோவாக இந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த படம் வந்து ஒரு முதல் படமாக இருக்குது. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் தொடர்ந்து வரணும், அதான் என்னோடய ஆசை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நடிகர்களாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமிலியரான ஆளுகள்லாம் இருக்காங்க உள்ள. மகேஷ் இருக்கார், கபாலியில் பார்த்துருப்பீங்க, அந்த த்ரோட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்ட பண்ணியிருப்பார் மலேசியா, அவர் போலீஸ் கமிஷனராக. அதே மாதிரி நந்தகுமார் சார் இருக்கார், அப்புக்குட்டி இருக்கார். இந்த மாதிரி நிறைய நடிகர்களும் இருக்காங்க உள்ள, இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்க நடிகர்களும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடான ஒரு நல்ல ஒரு டீம்.
இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ப்ளே உள்ள ஒரு படம். இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க மேட்டர் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சு இயக்குனர் மதிக்கும் மற்றும் இந்த படம் தயாரிச்சிருக்கிற சுரேஷ் பாபு சார், பெருமாள் சாமி சார் அவர்களுக்கும் அவர்களும் தொடர்ந்து நிறையா படங்களை தயாரிக்கணும் அப்படின்ற என்னோடய ஆசை. கண்டிப்பாக அந்த படம் நல்ல ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய உங்களுடைய ஆதரவு தேவை. தேங்க்யூ. இன் அவுட் சினிமா வியூஸ்க்கு என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி கூட்டாளின்ற ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுன்றக்காக இன்றைக்கி இன் அண்ட் அவுட் சினிமா மூலமாக உங்கள மீட் பண்ணுறேன். அது கூட்டாளி அப்படின்னு சொல்லும் போது அது எதை பற்றியான ஒரு விஷயமா இருக்கும்ன்றத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். எப்படின்னா கூட்டாளின்ற ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே, ஒரு இந்த டைட்டில் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு படம் தான் அது. ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், இந்த வேர்ல்டு வைடு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்போட டீப் என்ன அப்படின்றத இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். படம் வந்து ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் இருக்கிறோம், எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு நீங்கள் நிச்சயமாக தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும், என்னோடய நம்பிக்கையை நிச்சயமாக போய் பார்ப்பீங்க. அழகில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் ரசித்த அதே சண்முகம் இன்றைக்கி ஜீவாவா இந்த படத்தில் கூட்டாளியில் ஜீவாவா நான் உங்கள் முன்னாடி இப்போது நான் இருக்கிறேன். எப்படி அந்த படம் அழகின்றத வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட்டோட போட்டு உங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ண ஒரு என்ஜாய் பண்ண வச்சனோ, அதே போல் இந்த படமும் நிச்சயமாக ஒரு உங்களை நிச்சயமாக வந்து சீட் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, லவ்வாக இருக்கட்டும். நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் லவ் அப்படின்ற ஒரு போர்ஷனே நான் பண்ணுறேன். அழுகைக்கு அப்புறம் உண்மையிலே சொல்லப்போனால் லவ்ன்றதை இப்போ தான் நான் இந்த படத்தில் தான் நான் பண்ணுறேன். நான் மச்ச எல்லா படங்களும் சரி, சொல்ல மறந்த கதை, மச்சி, ஒன்பதாம் நோட்டு, எல்லாமே வந்து ஒரு கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு லவ் இந்த படத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ டீப்பு எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு என்ஜாயபிள் மூவிங்க, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அது நான் சொல்ல இப்போ சொல்கிறத விட நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் சாங்ஸ் சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமல் இருக்கலாம். பட் இந்த படத்துடைய சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போதே தெரியும் இதோட படத்துடைய எந்த அளவுக்கு குவாலிட்டியிலேருந்து எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. படத்துடைய கேமரா, படத்துடைய எடிட்டிங், ஸோ எல்லாமே பெஸ்ட், தி பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நாளைக்கு படத்தை போய் நீங்கள் போய் பார்க்கும் போது நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை, இப்போ நான் படத்தை பார்த்து ஒரு தனி ஒரு மனுஷனாக இந்த படத்தை நான் வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு என்ஜாயபிள் மூவியாக அந்த மூவி இருந்தது. இப்போ நான் பண்ணியிருக்கேன்றது இல்லாமல் நான் ஒரு தனி மனுஷனாக என்னை வந்து ஒரு செப்பரேட் பண்ணி ஒரு பையனாக தான் நான் உட்காந்து நான் படத்தை பார்த்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ சில விஷயங்கள் நான் தான் பண்ணேனான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை சில இடத்துல எனக்கு கொடுத்தது. அது முக்கியமான காரணம் என்னோடய டைரக்டர் எஸ்கே மதி சார், அவரோட உழைப்பு எனக்கு நிறைய சீன்ஸில் நிறைய ஷார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சது. அதை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் போது நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்த்தோமோ அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படத்தோட ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது, நான் அதை சொல்லலாம். அதை நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அது உங்கள்கிட்டேருந்து பெரிய எனக்கு ஒரு அப்ளாஸாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகியில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் நான் பண்ணேன், அந்த பார்த்திபன் சாரோட சின்ன ஜூனியர். இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் ஆகிறேன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் ஒரு ஒர்க் அவுட்லேருந்து எல்லா விஷயங்களையும் நான் பண்ண வேண்டியிருந்தது. அது நான் அவ்வளோ தைரியமாக நான் பண்ணுறேன், எனக்கு ஒரே காரணம் வந்து ஸோ நீங்கள் தான் என்னை அழகில அந்த பையன் அவன் யாருன்னு என்ன எதுன்னு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை
அது அந்த அந்த கேரக்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஒரு சிம்பிளான ஒரு அந்த பையனை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் இத்தனை வருஷம் ஆகி இன்னும் சில இடங்களுக்கு நான் போகும்போது இன்னும் கூட அந்த படம் பார்த்த எல்லாருமே வந்து சீக்கிரம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 16-17 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னும் கூட அந்த அந்த பையனை இன்னும் மறக்காமல் இருக்காங்க. பட் அந்த ஒரு அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் இத்தனை வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்னு எனக்கு டைம் எடுத்தது, அதுக்கு தான் எடுத்தது எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பண்ணுறதுன்ற ஒரு அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுன்றது அது மிக மிக பெரிய விஷயம். அது அது அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எனக்கு வந்து ஒரு மிக மிகப்பெரிய எனக்கு உண்மையில் எனக்கு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரம். எந்த வித ஒரு சப்போர்ட்டெல்லாம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. ஸோ அப்படி இல்லாத அப்படி இருந்த ஒரு பையன் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறான் அப்படின்றது வந்து நிச்சயமாக ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயந்தான். பட் அதை வந்து சாத்தியப்பட வச்சது வந்து என்னோடய டைரக்டர் அவருக்கு என்னோடய இந்த இன்டவுட் டிவி சினிமா சாம்பலாம் நான் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ப்ரொடியூசருக்கு ரெண்டு ப்ரொடியூசர் அந்த ரெண்டு கூட்டாளிங்க சேர்ந்த ஒரு படம் தான் இந்த கூட்டாளி. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டாளின்ற ஒரு படத்தில் எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றதுல நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கேட்கலாம் சில பேர் நான் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு, அதில் என்ன இருக்குது வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அப்படின்றதில் அப்படின்றத விட யதார்த்தமாக அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை வந்து நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஹீரோயிசம் இல்லாத காதலில் ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நட்பில் எந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் சாங்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு படத்துடைய விஷுவல் இருக்கட்டும், ஒன்று ஒன்றும் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் சாங் ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்துடைய என்னோடய கூட்டாளிங்கள் எல்லாமே அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டரில் பார்த்த ஒரு கூட்டாளிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணவங்க இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ரோலோட இந்த படத்தில் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கூட நடித்த வந்து கோ ஆர்டிஸ்ட்டு கிருஷாவாக இருக்கட்டும், அவங்க இப்போது கோலிஸோட 2 அதில் பண்ணியிருக்காங்க. என் கூட நடித்த கலை அப்படின்றவர், அதுக்கப்புறம் அப்புக்குட்டி, அதுக்கப்புறம் வந்து அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க எல்லாமே வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு படங்கள் எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு 100% வந்து கேரண்டி. நீங்கள் சாங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் எதுலேயுமே ஒரு குறை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும், அது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எனக்கு. ஹலோ இன் அவுட் வியூவர்ஸ், என் பேர் சியாஸ்ரீ. நான் இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனும் கூட்டாளி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு முதல்ல நான் என் டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதில் ஒரு மேஜர் 11 கேரக்டர்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஒரு யூனிக்னெஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வி ஒர்க்ட் அவுட். ஐ திங்க் ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து காஸ்ட்யூம்ஸ் அண்ட் லுக் யூனிக்காக இருக்கும். நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணாலும் இதில் அதை நல்லா காமிக்கிறது வந்து ஒரு கேமராமேனோட கையில் தான் இருக்குது. ஃபார் தேட் ஐ திங்க் மிஸ்டர் சுரேஷ் நட்ராஜன் அவர் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நல்லா கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக அந்த காஸ்ட்யூம்ஸ் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐவ் கிவன் மை பெஸ்ட். நான் இது ஒரு புது ஜானர் எனக்கு, ஒரு நார்த் சென்னை பீப்புளை வச்சு அவங்களோட இந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற காஸ்ட்யூம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இல்லை ஒரு ட்ரீம் சீக்வென்ஸோ இல்லை சாங்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு யதார்த்தமாக ஒரு பீப்புளை எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாரோட உழைப்பு, நீங்கள் பார்த்து பார்க்கணும். அண்ட் ஒருவர் இதை வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், இது வந்து ஒரு பைரட்டட் வெர்ஷனில் அந்த மாதிரி பார்க்காதீங்க. இந்த படம்னு கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு படம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அது உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக
இதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. சி, இதில் வந்து மேஜரான பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட கேங்கு. ஏன்னா இதில் ஒரு ஒருத்தருக்கும் மிகைப்படுத்தி தனியாக காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹீரோ அண்ட் கேங்க்கு பார்த்தீங்கன்னா தி ஆர் பேசிக்லி பீப்புள் ஹூ சீஸ் காஸ். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு அதே மாதிரி ஒரு வேரியேஷன். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும், யாரும் வந்து அந்த ரிப்பீட்டட் லுக் நாங்கள் கொடுக்கல. ஸோ அது இருக்குது. அஸ் வெல் அஸ் மற்ற கேரக்டர்ஸ் வந்து அக்கார்டிங் டு தர் கேரக்டர் வி ட்ரை டு மேட்ச் அவர் த காஸ்டியூம்ஸ். மெயினாக இந்த ஃபீமேல் லீட் சொல்லணும்னா அவங்க வந்து மாடர்ன் பட் எட் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக் தான் இருக்கும் அவங்களுக்கு. மாடர்னாக இருந்தாலும் ரொம்ப வெஸ்டர்னாக இல்லாமல் ஷி ஹேஸ் அந்த மாடஸ்டி, ஒரு நார்மல் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். யூ வில் லவ் ஹர் ஃபார் ஹர் லுக்ஸ். அண்ட் நிஜமாகவே கூட்டாளி அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ திங்க் அந்த காஸ்டியூம்ஸும் வந்து அதை மிகைப்படுத்தி காட்டணும், இந்த கதையை வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை அசோசியேட் டிசைனர் அண்ட் முக்கியமாக ஒரு காஸ்டியூம் மேடி அண்ட் ஆல் கூட்டாளி டீம் மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்அன்அவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராம்போ விமல். ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாஸ்டர் ஆகிட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு படம் இருந்து வந்து கட்டம் கேங்கு, தெலுங்கில் தான் ஃபஸ்ட்டு படம் என்னோடது பண்ணேன். சந்தோஷால தான் இந்த படத்துக்கு நான் என்ட்ரி ஆனது. அதுக்கப்புறம் தமிழில் வந்து டிமாண்டிங் காலனி அஜயால் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன். பலேவலேத்தவா, ஜாக்சன் துரை, அந்த மாதிரி, இப்போ ராஜா ரங்குஸ்கி, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரிசோறு, இருட்டர் மோட்டுக்குத்துன்னு இப்போ நான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இப்போது கூட்டாளியில் வந்து ஜாயின் ஆகி நல்ல நிறைய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. கேமராமேன் சுரேஷும் அதுக்கப்புறம் டைரக்டர் மதியம் தான் இதுக்கு முக்கிய காரணம். இதில் நிறைய விஷயங்கள் நல்லா புதுசாக பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷனும் நான் கேட்டதெல்லாம் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த படத்தில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதில் வந்து என்கவுண்டர் ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கோம். என்கவுண்டர் வந்து ஒரு ராவான விஷயமாக பண்ணியிருக்கிறது. ஏன்னா ஒரு எப்படி ஒரு ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அந்த விஷயந்தான் நானும் தழுவி இருக்கோம். ஏன்னா ரொம்ப ஒரிஜினலாக எடுக்க முடியாதுல்ல, ஒரு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நல்ல ஒரு விஷயமும் பண்ணியிருக்கிறது, அதுவும் ஒரு ராமான இடத்துல பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் சேசிங் வந்து நார்மல் சேசிங் இல்லாமல் ஒரு ரன்னிங் சேசிங்கும் இருக்கும், கார் சேசிங்கும் இருக்குது. அது இல்லாமல் 2 சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறது. இதில் சதீஷ் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய இது வந்திருக்கு. இதில் மக்கள் ஆகிய நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டர்ஸில் பார்த்துட்டு எங்களுக்கு வாழவீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். வணக்கம். இன்னொன்று ஒரு சேனல், என் பேர் அன்புராஜ். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நான் மகான் அல்ல. அதுக்கப்புறம் நிறைய படங்களை பண்ணாலும் எனக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தினா கூட்டாளி என்னோட மதி சார் பார்த்தாரு. கூட்டாளி ஒன்றும் புரியல, என்ன கூட்டாளாம் என்ன தான் நிறைய படம் 5 பசங்க நடிச்சுருக்காங்களே, நம்மளும் அதில் ஒரு 5 பசங்க ஒருத்தன் அப்பமா அப்பமா அவர் டேரக்டர் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது பிடிச்சிருந்து யார் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க கேட்டாங்க. இனிமேல் அப்புடி என்ன பண்ணுறாரு, தாஸ் என்ன பண்ணுறாங்க, கலையை பண்ணுறாங்க, அப்படியா, ஓகே டன் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஸ்கிப்ட் விட்டான். கேட்கவே இல்லை. அப்போ அங்கே ஒர்க் பண்ணும் மாதிரி புரியுது. நம்ம கேரக்டர் எப்படி இவர் எப்படி வேலை வாங்கலாம், இவன் கேரக்டர் என்னது, என் பேர் என் கேரக்டர் வந்து விக்கி, அது மாதிரி அந்த டைம் மட்டும் சொல்லுவார் இப்படி தான் பண்ண சொல்லிட்டு அதுக்கேற்றமே பண்ணுவேன். எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா அப்புடி அண்ணன், தாஸ் அண்ணன், கலை இவங்களும் நடிக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நியூ கேமராமேன் சுரேஷ் சொல்லவே வேணாம், யூத்து வாங்கஜி பொங்கஜின்னு பேசுவார். என்ன இவரு நம்மளை வாங்கஜி பொங்கஜி பார்க்க ஆள் குண்டாக இருக்காரு, ஒரு மாதிரி ஒரு அதே பண்ணும்போது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைன்னா கிரிஷா அவளுக்கு வந்து சுத்தமாக ஹிந்தி தான், தமிழ் என்ன தெரியும், வாங்க பொங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அவள் வந்து பார்த்தா அவளை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம். என்ன நான் படம் எப்படி பிக்கிறா ஒரு டவுட்டு நான் எக்ஸ்டர்னல் ஆக்டிங். இதில் இன்னொரு சொல்ல போனீங்கன்னா டேரக்டர் மாட்டி பார்த்து உட்காக மாட்டார், வந்து எங்கிட்ட நின்றுப்பார், எப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நான் கரெக்டாக ஓகே அன்பு ஓகே ஓகே நான் அப்படி ஆனால் நான் பண்ணது கரெக்டாக தானே கொஞ்சம் சொல்லலாம், இல்லை நீங்கள் சொல்லித்தாங்க நான் கேட்பேன், ஆ இப்படி பண்ணுற ஓகே நான் ஓகே இப்படி. அப்போ கலைகிட்டையும் கேட்பேன், அவங்களும் நம்பிகிட்டே கேட்பாங்க. பட் நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்ன தான் 5 படம் பண்ணாலும் நம்மளுக்கு இன்னும் நடிப்புமே இன்னும் வரல, உண்மையில அதான் 100 படம் நல்லா அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் சொல்லுவேன் இந்த படத்தை முக்கியமாக சொல்ல போனோன்னா சாங்ஸு பிச்சு வதற்காக மியூசிக் டேரக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் படத்தில் ஒன்று, அந்த ஸ்ட்ரகிள் எதனால் நடக்குது, இதுக்காக நடக்குது, எங்கே போய் முடியுது, அதுதான் சஸ்பென்ஸ். படம் பாருங்கள், விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாய் இன் அண்ட் அவுட் வியூவர்ஸ்,
கூட்டாளி படத்தோட ப்ரெஸ் மீட் வந்திருக்கீங்க. என் பேர் சுரேஷ், நான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அண்ட் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ்கே மதி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவி. அண்ட் நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் இந்த மூவியை வந்து உருவாக்கியிருக்கோம். அண்ட் பிரிட்டோ மியூசிக் பண்ணியிருக்காரு, சர்பம் சுண்டாட்டம். ஸோ அவர் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவர் ஒரு நல்ல மியூசிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஆல்பம்ஸ் எல்லாம் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நல்ல சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அண்ட் இதில் ஆர்ஆர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் பிரசாந்த் தமிழ் மின் எடிட்டர். அண்ட் அவர் எடிட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. ஏன்னா நிறைய இன்ன நோட்ஸ் அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காரு, ஆடில் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விமல் மாஸ்டர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, காஸ்ட்யூம் டிசைனியா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவா. ஸோ எல்லோரும் அவங்க பங்களிப்பு போட்டிருக்காங்க. இது ஒரு லைவ் ஸ்கிரிப்ட். ஸோ 90% ஆஃப் மூவி வந்து லைவ் ஸ்கிரிப்ட் தான். ஸோ எல்லாமே புது புது லொக்கேஷன்ஸ் தான். ஸோ எதுவுமே எடுத்த லொக்கேஷன்ஸ் கிடையாது, 90% ஆஃப் மூவிஸ். அண்ட் நிறைய நைட் பேஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது, நைட் ஒர்க் பண்ணுறது. அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இந்த மூவி, தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். Hi, please subscribe to Inandoutcinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to Inandoutcinema. Marakama subscribe pannunga. Subscribing Inandoutcinema. Marakama like pannunga, share pannunga, subscribe pannunga. Subscribe pannunga, subscribe pannunga. Subscribe to Inandoutcinema. And do support this channel Inandout on YouTube. Subscribe, like pannunga, support pannunga and subscribe pannunga.